பாயஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலைப்பருப்பு பாயசம் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவு. இப்ப இது நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, பருப்ப 5-6 விசில் வச்சு நல்லா குழையற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். விசில் நல்லா அடங்கிடுச்சு, பருப்பு வந்துடுச்சுன்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வந்துடுச்சு. இந்த பருப்பை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஒரு கடையில 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 150 கிராம் கடலைப்பருப்பு, 250 கிராம் வெல்லம் கரெக்டா இருக்கும். இங்க கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்ப நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின வெள்ள தண்ணியை இப்ப நம்ம கடையில சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகப்பதெல்லாம் தேவை கிடையாது, சும்மா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம மசிச்சு வச்ச பருப்பை இதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், அடிக்கடி கலரை விட்டுட்டே இருக்கணும். பருப்பு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து சுத்திரி வச்சிருக்கேன். தேங்காய் போட்டது, தேங்காய் பால் ஊத்ததுல நம்ம விருப்பம் தாங்க. நமக்கு என்ன தேவையோ அது இது பண்ணிக்கலாம். எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும், ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். இப்ப இது நல்லா கொதிச்ச உடனே ஏலக்காய் நாள் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் எதுவும் தாளிச்சு கொட்ட தேவையில்லைங்க, அப்படியே நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் பருப்பு பாயசம். நீங்க கட்டியே வைக்கும் போதே கெட்டியா வச்சிட்டீங்கன்னா அப்புறம் குடிக்கும்போது ரொம்ப கெட்டியாயிடும், குடிக்கவே முடியாது. இந்த அளவு இருந்துச்சுன்னா 6 உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துல வந்துடும். இப்ப நம்ம பாயசத்தை இறக்கிடலாம். பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்க வீட்டுல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கவிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.